நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இந்த முறை எப்படியாயினும் ஒரு 12% ஓட்டுகளை பெற்றுவிட வேண்டும் என்று சீமான் துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அரசியல் கட்சியினுடைய உள்கட்டமைப்புகள் எதுவுமே சீமான் வசம் இல்லை. பழைய தம்பிகள் போவார்கள், புதிய தம்பிகள் வருவார்கள். மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ, சிவன் பறையன் அறந்தியதார் தமிழர் கிடையாது. வேளாளர் வெள்ளாளர் கொண்டு கவுண்டர் எல்லாத்தையும் பிரித்து பன்மத்தோடு பேசுறது, இதெல்லாம் பல்வேறு சாதிகளுக்கு மத்தியிலே நாம் தமிழர் கட்சி ஒரு வெறுப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் அந்த கட்சி அவர் தொடங்கவில்லை, அது என்னுடைய கட்சி என்று சொல்கிறார். இந்த நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு 10 பேர் கொண்டு இயக்கமாக தொடங்கப்பட்டது, புதுக்கோட்டை சிவமுத்துக்குமார் உட்பட. இதுதான் உண்மை, முற்றிலுமான உண்மை. இதை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கல்யாணசுந்தரம், ராஜீவ்காந்தி, திலீபனு, வெற்றிக்குமரன், இன்னும் அடுத்து ஜெயசீலன், அடுத்து காளியம்மா, யாரை வேணாலும் கட்சியை விட்டு நீக்குவார். சரி, இப்படி போயிட்டு இருந்தால் இந்த கட்சி எப்படி அடுத்த கட்ட பயணத்திற்கு போகும்? சரி, இதெல்லாம் கூட ஒரு விஷயம். கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுவதற்கு ஒரு கொரில்லா படை போல எதை வேண்டுமானாலும் செய்வார். அரசியல் கட்சிகளில் இது நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்தந்த பகுதியை சார்ந்தவர்களில் வேட்பாளராக நிறுத்தினாங்களா அப்படின்னா கிடையாது. அப்படியே பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்க கட்சி பணியிலேயோ அல்லது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அல்லது கட்சி பணியிலேயோ அந்த கட்சி நிர்வாகிகள் இடத்துல ஏற்கனவே ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தவங்களோ அப்படியெல்லாம் இல்லை. அப்படி வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் தான் பெரம்பலூரில் தேன்மொழி என்பவர். மணியரசன் அவருடைய உறவினர் என்பதற்காக வேண்டிய சீட்டு கொடுத்துருக்கிறார். திருச்சியில் ஜல்லிக்கட்டு பேரவை அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமானவர்னு வைங்களேன், அவர் ஒரு 2 ஆண்டு காலத்திற்கு முன்பாக கட்சியில் களப்பணி செய்தாரானா கிடையாது. ஏற்கனவே வினோத்துங்கிற ஒரு கட்சியில் இருந்தார். 2019 தேர்தல் காலகட்டத்தில் இருந்தாலும் அவர் வந்து கோடீஸ்வரப்பட்டியில் இருந்தார். பணம் நிறைய செலவு பண்ணி கடைசியில் அவரையும் ரெக்கார்டு பண்ணி துறைமுருகன் காலி பண்ணி கட்சி விட்டு காலி பண்ணி விட்டார். அப்போ நாம் தமிழர் கட்சியில் திருவையாறு பகுதியிலேருந்து எழிலரசிங்கிறவங்கள சிவகங்கையில் போய் நிப்பாட்டுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணை தூக்கி கொண்டு போய் இதில் நாகப்பட்டினத்தில் நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்தந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளருக்கான வாய்ப்புகளை அவர்கள் கொடுக்கவில்லை. இப்போ பெரம்பலூரில் ஜேசுன்னு ஒருத்தர் இருக்காருன்னா ஜேசோ, ஜேசோட மனைவியோ, ஜேசோட உறவினரோ அவங்களுக்கு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க சொந்த பந்தம், மாமே, மச்சனை, சித்தப்பன், பெரியப்பன், ஜாதிக்காரன், உறவு முறைகள் அப்படி ஓட்டு போடுவாங்க. ஆனால் அடுத்த மாவட்டத்திலேருந்து தூக்கி போடுறது அப்படின்னா இவங்க என்ன பெரிய அளவுக்கு பணம் படைத்தவர்களா? இப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் இதுவரையிலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய லால்குடி, மன்னச்சனூர், துறையூர், குளித்தலை, முசிறி, இன்னும் தாத்தியாங்கர்பேட்டை, இன்னும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணங்கள் என்று பெரிய அளவுக்கு செல்லவில்லை. அப்போ இந்த ஓட்டுக்கள்லாம் எங்கே போகுது? இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து நம்ம ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் என்கிட்ட தொடர்பு கொண்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய திருச்சி சட்டமன்ற தொகுதியில் 4 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே இருக்குது. அப்போ இந்த சட்டமன்ற தொகுதி லால்குடி, மன்னச்சனூர், துறையூர், முசிறி, குளித்தல, இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 6-7% ஓட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 4% ஓட்டு யாருக்கு போகுதுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சந்திரமோகன் அவர்களுக்கு இந்த ஓட்டுகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி நீங்கள் ஓட்டு போடுறீங்க? நீங்கள் வந்து உங்கள் சின்னம் மாறினாலும் எண்ணங்கள் மாறக்கூடாது, சின்னத்தை பாட்டு ஓட்டு போடாத, எண்ணத்தை பாட்டு ஓட்டு போடணும்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு. நீங்கள் ஏன் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்ட பொழுது, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட மாட்டோம், அதுபோக ஒரு 2% பேர் பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போட போகிறோம், ஒரு 4% பேர் வந்து நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை அவங்க வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, பேசாமல் இவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வச்சுருந்துருக்கலாம். அந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலையே கூட்டணி வச்சுருந்து தேர்தலை சந்திச்சிருந்தார்னா நிச்சயமாக ஒரு 8 சீட்டாக கொடுத்துருப்பாங்க, 8-9 சீட்டு, ஆனால் ஒரு 7 சீட் நிச்சயமாக ஜெயிக்கலாம். கட்சிக்கான சின்னமும் அந்த விவசாய சின்னத்தை வாங்கி விடலாம் எப்படி இருந்தாலும். ஆனால் சீமானுக்கு அது எண்ணம் கிடையாது. எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுகிற சீமானவர்களுக்கு நம்மளே மக்கள் பிரதிநிதியாக முடியலை. இதில் துருவனையோ, செல்வமணியோ, அல்லது இசைமதிவாணியோ, காளியம்மாளையோ நம்ம கூட்டணியில் வச்சு அவங்களுக்கு நம்ம எம்பியாகி கொடுத்து அவங்க போய் பாஜக கூட ஐக்கியமாகிறதுக்கு நம்ம ஏன் அந்த வேலையை செய்யணும்? நம்ம எப்படி பார்த்தாலும் எடப்பாடி கூட சாப்பிட்டு இந்துத்துவாங்கிற மாதிரி சாப்பிட்டு அதிமுக அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது மறைமுக டீலிங் வச்சு தொண்டாமுத்தூரில் 2021 வேலுமணிக்கிட்ட 30 கோடி பணம் வாங்கினார், அதுபோல் நம்ம இதாக இப்படி பணம் வாங்கிட்டு அரசியலை பண்ணிட்டு போயிடலாங்கிற எண்ணங்கள் தான் இவருக்கு இருக்கே தவிர,
நடைமுறை அரசியலை எப்பொழுதுமே சீமான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். சீமானுக்கு இன்னும் அரசியலில் உள்கட்டமைப்புகளை செய்ய அவருக்கு மனசே வரல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து மன்னச்சில் ஒரு ஒன்றிய செயலராக நான் ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். இந்த ரங்கராஜாகிய லகரம் பத்திரிகையுடைய ஆசிரியர் ஆகிய நான், நமது லகரம் என்ற சேனலை வழிநடத்தக்கூடிய, அரசியல் லகரம் என்ற சேனலை வழிநடத்தக்கூடிய நான் 1.5 வருஷம் மன்னச்சில் ஒரு ஒன்றிய செயலராக நான் வந்து இருந்தேன். திருச்சி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்த சேர்த்து விட்டேன். அதுபோல் மன்னச்சில் ஒரு பகுதியில் ஒரு 100 பேர்த்த நான் கட்சியில் சேர்த்து விட்டேன். ஒரு 60 பேர்த்துக்கு மேலே நான் கட்சியில் சேர்த்து விட்டேன். இன்றைக்கி அந்த கட்சியில் உள்ளவங்க யாருமே கிடையாது, நான் சேர்த்து விட்ட யாருமே கிடையாது. அப்போ பழைய தம்பிகள் போவார்கள், புதிய தம்பிகள் வருவார்கள். இப்படி கட்சி போயிட்டுருக்கு. அப்படியே சீமான் வந்து ஒரு இடத்துல இப்போ மன்னச்சநல்லூரில் சமயபுரத்தில் வந்து பேசுகிறாருன்னா, சீமான் வர்றார், நல்லா பேசுவார், கை தட்டிட்டு போயிடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. இதனையெல்லாம் புரிந்து கொள்ளாத சீமான் வைகோ விடவா அந்த அரசியலில் பேசி கைதட்டு வாங்காத ஆள் யார்? அவர் தான் மிகப்பெரிய அளவுக்கு கைதட்டு வாங்கினவர். அடுத்த கட்டத்துக்கு சீமான் வர்றாரு, கை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. உள்கட்டமைப்பு வேணும், உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக, இந்த ரெண்டு கட்சியை தவிர வேறு யாருமே மயிரை கூட ஆட்சியை பிடுங்க, ஆட்சி பண்ண முடியாது, ஆட்சிக்கும் வரவே முடியாது, சாத்தியமே இல்லை. சீமான் அப்படி ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டார்னா உள்கட்டமைப்புகள் ஒரு 10% இருக்கணும். நாம் தமிழக கட்சியில் நான் இருக்கிற ஊரில் எத்தனை பேர் கிளை பொறுப்பு போட்டிருக்காங்களா? சமயபுரத்தில் பாபுன்னு இருந்தார், அவர் கட்சியில் இருக்காரா? 2021 அவருக்கு சீட்டு கொடுத்தாங்களா? புகழேந்தின் ஒருத்தர் இருக்கு, எனக்கு முன்னாடி ஒன்றிய செயலராக இருந்தவர், அவருக்கு சீட்டு கொடுத்தாங்களா? இல்லை அவருக்கு என்ன, அவர் என்ன கட்சியில் இருக்கார்? இப்போ அங்கே பழைய தம்பிகள் போவார்கள், புதிய தம்பிகள் வருவார்கள் என்ற நிலைப்பாடு இருக்கிறதுனால, தஞ்சாவூரில் ஹிமாயினை நிப்பாட்டினதுனால ஹிமாயின் மீது வெறுப்பில் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிகள்லாம் அதிமுகவுக்கு போகுது. அதாவது அதிமுகவுக்குன்னா கருப்பு முருகானந்துக்கும் போகுது, பாஜகவுக்கும் போகுது, தேமுதிகவுக்கும் போகுது. ஓட்டு வங்கி தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக குறையும், அதே போல் சிவகங்கையில் குறையும், அதுபோல் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஓட்டு வங்கிகள் அப்படியே அதிமுகவுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு 4% ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போகுது, 2% ஓட்டு வந்து பாஜகவுக்கு போகுது, மீதி எத்தனை சதவீதம்? மீதி 1.5%லேருந்து 2-3-4 வரும். ஆக எல்லாம் சேர்த்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு 12% ஓட்டுக்கெலாம் வாங்கியிருந்துருக்கலாம், ஒரு 6-7 MP பிடிச்சிருந்துருக்கலாம். சீமானவர்களுக்கு எண்ணம் அது கிடையாது. ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிறோம், சீமான் வந்து புரட்சியாக பேசுகிறாரு, புரட்சியாக பேசி அவர் வந்து நான் போய் ஆமை கறி தின்னேன், ஆமை ஹோட்டலில் போனேன், இட்லிக்குள்ளே வந்து கறி இருந்துச்சு. பொய்யுமான பொய்ய அரசியல்வாதிகள் பொய் பேசுறது சகஜமான ஒன்று தான். எல்லா அரசியல்வாதிகளும் பொய் பேசத்தான் செய்வார்கள். யாரும் இங்கே யோக்கியமான அரசியல்வாதி கிடையாது. யோக்கியமாக பணம் வாங்காமல் அரசியல் பண்ணுறவங்களா? கிடையாது. திருச்சி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கையூட்டு வாங்கிக்கிட்டு திமுகவுக்கு துரோகம் பண்ணுறாங்க. இது அரசியலில் பணம் வாங்கிறது கொடுக்கறது சகஜமான ஒன்று தான், இது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒன்று தான். காலங்காலமாக அடுத்து இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அடுத்த கட்சியில் கூடுதலாக பணம் வாங்குறதுக்காக வேண்டிய இந்த கட்சியில் இருப்பாங்க, இந்த கட்சி விட்டு போக மாட்டாங்க. அதுபோல தான் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாரு, 20 பெண்கள் 20 ஆண்கள் அப்படின்னு நிப்பாட்டுவார். அது எதுக்கு? ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார், அவ்வளோதான். இவர் வந்து உண்மையான பேர் வந்து கிறிஸ்டின், அந்த கிறிஸ்டின் பேரோடு இவர் உள்ளே வரல, பேரை மாற்றிக்கிட்டார். விஜய் ஆண்டனின்னு சொல்லி நடிகர்லாம் மாற்றிக்கிட்டது மாதிரி இவர் வந்து சீமான்னு மாற்றிக்கிட்டார். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நடைமுறைக்கு ஒத்துக்கிற அரசியலை, மன்னச்சூழல் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு முத்திரையை நிப்பாட்டினா தான் இங்கே ஓட்டு வங்கி கிடைக்கும். இங்கே வந்து கோணாரையே வெள்ளாளரையே நிப்பாட்டினா கண்டிப்பாக ஓட்டு வங்கி கிடைக்காது. இந்த நடைமுறையெல்லாம் ஒத்து வராமல் நான் சாதியை ஒழிப்பேன் சாதியை ஒழிப்பேன்னா இவர் என்ன, இவருக்கு சான்றி சாதி சாதி சான்றிதழ் இருக்கா மட்டும்லாம் இருக்கா? இவருக்கும் சாதி சான்றிதழ் இருக்குது தானே, இவர் நாடார் தானே, கிறிஸ்டின் நாடார் தானே, இவர் கிறிஸ்டின் தானே, இவர் பொண்ணு எடுத்தது முக்குளத்தூர் தானே, இவங்க மனைவியோட தாயார் வந்து தெலுங்கு தானே. சாதி ஒழிப்பு என்பது மத ஒழிப்பு என்பது இதெல்லாம் சாத்தியப்பட்டு வராது. நடைமுறை அரசியலை கையகப்படுத்தி, நடைமுறை அரசியலை மையப்படுத்தி சீமான் என்னைக்கு கட்சியை வழிநடத்துகிறாரோ அன்றைக்குத்தான் அரசியலில் இவர் ஜெயிக்க முடியும். அதுவரையிலும் சீமான் வந்து நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஏ மோத்தாங்க அம்மா, ஏ அவன்டா அவன்டா பூனா சூனா அப்படின்னு மேடையில் பேசுகிறதோ, இந்த யூடியூப்பில் வந்து கடுமையாக கெட்ட கெட்ட வார்த்தையில் விமர்சனங்களை பண்ணுறதோ, இதனால தான் நாம் தமிழக கட்சியை பற்றி நம்ம அதிகமாக பேசுறதுக்கு என்னையும் இல்லை. நிறைய பேர் என் போன்ற நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர், புதுசாக யூடியூப்பராக மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி யூடியூப்பர் தொடங்கினதில்லைங்க, 20 ஆண்டு காலமாக நான் பத்திரிகை துறையில் இருக்கேன். தமிழ் தேசியம் பிடித்து போய் சுபமுத்துக்குமாரோட தமிழ் தேசியத்தை பார்த்து நாம் தமிழக கட்சிக்குள்ள நான் வந்தேன். ஆனால் இந்த நாம் தமிழக கட்சி மிகவும் அருவறுப்பான வார்த்தைகளை, மோத்தாங் அம்மானு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி ரெக்கார்டு பண்ணி யூடியூப்ல வந்து சூனா பூனான்னு அந்தந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேசி, அப்படி தவறான பிரிவினைவாதம் பேசுகிற ஒரு ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவனா இல்லையா அப்படிங்கிறது மாதிரியான கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசி இவர்கள் அரசியல் செய்ததனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு ஓட்டு வங்கிகள் குறைய ஆரம்பிக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் தான் சொல்கிறேன், பெரம்பலூர், தஞ்சாவூர், சிவகங்கை, கோயம்புத்தூர், நாகப்பட்டினம்,
இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் நாம் தமிழக கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு போகுது, பாஜகவுக்கு போகுது. அதுக்கு பேசாமல் நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாது. உங்களுக்கு குருமூர்த்தி சின்ன வாங்கி கொடுத்தாரு, குருமூர்த்தி கட்சியை பதிஞ்சு கொடுத்தாருங்கிறதெல்லாம் வேறு விஷயம், ஆடிட்டர் குழுமத்தி அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்துருக்கலாம், அதிமுக கூட்டணி வைக்கலைன்னாலும் நீங்கள் மண்ணச்சநல்லூர் தொகுதிக்குள்ளே மண்ணச்சநல்லூரில் ஒரு முத்திரையர் தான் நிப்பாட்டணும், திருச்சி மேற்கு தொகுதியில் அங்கே வந்து ஒரு கல்லறை தான் நிப்பாட்டணும், பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடத்துட்டு நமக்கு. அப்படி அரசியலை சீமானி இது வரும் காலகட்டத்தில் செஞ்சார்னா இந்த கட்சி நிலைக்கும். இல்லை என்றால் அண்ணாமலை சொல்வது போல் இந்த கட்சி 2024 பிறகு கட்சி காணாமல் தான் போகும். அதுவும் துரைமுருகன் போன்றவர்கள் சூர்யா கூட பேசி ரிகார்டு பேசி பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆனால் உங்களுக்காண்டி நான் அண்ணாமலையை சாப்பிட்டா பேசுவேனே, சாப்பிட்டு இந்துத்து வாங்குற மாதிரி அண்ணாமலை இனிமேல் நான் பேச மாட்டேன். அதெல்லாம் சும்மா ஒரு அரசியல் மேடைக்கு பேசுறது. எவ்வளோ அருவறுப்பாக நாம் தமிழக கட்சி போயிட்டுருக்கு. நாம் தமிழக கட்சியில் பெரும்பாலான மருத்துவர்கள் இருக்காங்கன்னா அது எல்லாமே துரைமுருகன் செட்டப் பண்ண ஆள், செட்டப் பண்ணாலும்னா அவர் மூலிமா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆள். களத்தில் 4-5 வருஷம் வேலை பார்க்குற ஆளுக்கெல்லாம் அங்கே வேட்பாளராக கொடுக்கறது கிடையாது. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு அவன் சம்பாரிச்சவன் கோடீஸ்வரனை லட்சாதிபதி ஆக்குறது, லட்சாதிபதியான 1000 பதி ஆகுது, 1000 பதியை பிச்சாதிபதி ஆக்குறது, இது போன்ற வேலைகள் எல்லாம் எடுத்து பண்ணுங்கள். இதை பேசுறதுக்கு நீ யாரா ஆச்சு பூச்சுன்னு சொல்லக்கூட. என்னுடைய வரிப்பணத்திலும் இந்த தேர்தல் நடக்குது. அந்த அடிப்படையில் சொல்கிறேன், நானும் நாம் தமிழக கட்சியில் 1.5 வருஷம் வேலை பார்த்துருக்கேங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். நாம் தமிழக கட்சி சீமான் என்ற ஒருவருக்கான சொந்தமான கட்சி கிடையாது. இது ஏன் கட்சி, ஏன் கட்சி, நான் உயிரோடு இருக்கிறவர்கள் ஏன் கட்சி, ஏன் கட்சி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சீமான் பேசாமல் நான் என்ற ஆணவத்தை குறைத்து கொண்டு நாம் என்ற நோக்கத்தோடு நாம் தமிழக கட்சி வளருமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.